பழைய கொடவாய துறைமுகத்திற்கு அருகில் மூழ்கியுள்ள இந்த கப்பல் ஆசிய பசிபிக் வலயத்தில் காணக்கூடிய மிகவும் பழமையான நீர்மூழ்கி கப்பலாக கருதப்படுகின்றது. மத்திய கலாசார நிதியத்தின் சமுத்திர பொருளாதார பிரிவின் ஊடாக இந்த கப்பல் தொடர்பில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது கப்பலில் இருந்து சுமார் 200 பொருட்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதுவர் நிதியத்திலிருந்து இதற்கான நிதி செலவிடப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கப்பல் நிர்மூலமான இடத்தின் 3D கட்டமைப்பொன்றையும் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை தெற்கு கடற்பரப்பில் உள்ள பழமையான கப்பல்களை ஆய்வுக்குட்படுத்துவதற்காக சீனா ஏற்கனவே மத்திய கலாசார நிதியத்தின் ஊடாக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை கோரியிருந்தது. சுமார் 600 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த அட்மிரல் ஷின்ஹேவின் கடற்படை அணியின் சான்றுகளை கண்டுபிடிக்கும் நோக்கிலேயே சீனா இந்த ஆய்வுகளை நடத்தவிருந்தது.